மாசத்துல 25ஆம் தேதி, இந்த மாசம் 25ஆம் தேதி ஒரு மேட்ரு நடந்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி மேட்ரு இல்ல, இது வேற லெவல் சம்பவம். அது அது சிசிடிவில பதிவாயிருக்கு. அநேகமா இன்னைக்கு இந்தியாவில் இருக்க எல்லா மூலையிலையும் நேற்றுக்கு நைட்டு பூரா அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் ஆக்குபை பண்ணிட்டு இருந்துச்சு. அதை நான் போட்டேன் இங்கே. ஆனால் போட்டப்ப என்னை பின்னாடி புறமண்டலே போட்டு அடிச்சுட்டாங்க. போட்டியெல்லாம் ஒட்டு மொத்தமாக முடிச்சிருவோம் உன்னையல்ட்டு. அதனால் கீழே கமெண்டில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4.5 நிமிஷம் நான் ஸ்டாப் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு வச்சுங்களேன். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை, அந்த பொம்புளையை போட்டு என்ன பிரி பிரிக்கிறான். நான் கடவுள் மொட்டா ராஜேந்திரன் தோத்துருவான். அதாவது பிள்ளையில கடத்தி கொண்டாந்து பிச்சை எடுக்க வைக்க, அதை பிச்சை எடுக்க வச்சு பொழப்பு நடத்துறான் பார்த்தீங்களா. அவன் கூட இப்படி அடிக்க மாட்டான் அந்த பிள்ளையில. அந்த அம்மா நல்லா அவன் ஒசரத்துக்கு இருக்கு. ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஒரு மெச்சூர்டு ஏஜ் தான் வாங்கல. புடிச்சு பிரிச்சு என்னமா அடிக்கிறான். உமா கண்ணை மூடிட்டு குத்துவான் போல அப்படி. அதுவும் நல்ல தெல்ல தெளிவாக, போதையிலலாம் கிடையவே கிடையாது, நல்ல சுய நினைவோட சொல்லி சொல்லி அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் விவரம் என்னன்னு பார்த்தா, அந்த அம்மாவும் அந்த அடித்தான் பார்த்தீங்களா, அவனும் வந்து பார்ட்னர்ஸா. முதல்ல நான் பார்க்குறப்ப வந்து அந்த அம்மா வந்து இவனோட அதாவது அந்த அம்மாவோட புருஷன் தான் இவன். அந்த அம்மா வேற யாரு கூடயோ இருக்கிறத பார்த்துட்டான். மாட்டுக்கு சந்தம்மா அதை பொறுக்க முடியாமல் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நானும் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அவன் வந்து பிஸ்னஸ் பார்ட்னரா. ஏதோ நைட்டு சம்பவங்கள் ஆர்கியூமெண்ட்டில் போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் அடித்தடியில் முடிஞ்சிருக்கு. ஆனால் அடித்தது பூரா அவன் தான். அந்த அம்மா கூடுமான வரைக்கும் தடுக்க பார்த்துருக்கு. ஏன் ஒரு சமயத்தில் ஓடியே போயிருக்கு. ஆனால் அதை விரட்டி பிடிச்சி வீம்புக்கு மறுபடியும் தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த அம்மாவை போட்டு சாத்தும். அவன் லோக்கல் ஆள் போல குஜராத்தில், அந்த அகமதாபாத்தில். அந்த அம்மா நார்த் ஈஸ்ட்டு போல. ரெண்டு பேர் சேர்ந்தாப்புல வந்து ஒரு பியூட்டி பார்லர் இருக்கு இல்லையா, அந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கான். அந்த பார்லர் வச்சுருக்கிறது தான் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சம்பவம், என்ன உள்ள பிரச்சனைன்னே தெரில. ஆனால் அந்த அம்மா நிற்க வச்சு அப்படி இந்த மூஞ்சில் வச்சு அப்படி பஞ்சு கொடுத்தான் பாருங்க. அங்கே வருதோ இல்லையோ இங்கே ரத்தம் கட்டிக்கிச்சு அந்தளவு. ஆனால் அவ்வளோ அடியும் வாங்கிட்டு அந்த அம்மா எவ்வளவு தூரம் நின்றுச்சு தெரியுமா, ஓட விடல. அவங்க வேற வழி இல்லை, வாங்கணும்னு முடிவாகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு நார் நாரை தொங்க விட்டு அந்த அம்மா எந்திரிக்க முடியாமல் உட்காந்துக்கு பூரா கிழிச்சிட்டான். அது கூட ரெண்டு பேர் வேற நிற்கிறாங்க. ஒருத்தனாவது பரவாயில்ல, ஏதோ பேருக்காவது அந்த அம்மாவை வந்து அடிக்காதலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் கையில் பாப்கார்ன் மட்டும்தான் இல்லை, சாப்பிட்டுக்கிட்டே பார்ப்பான் போல. என்னப்பா சரியே இல்லையே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனை அடித்து அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்துச்சா எடுத்தாங்களான்னு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வைரல் ஆயிருக்கு பயங்கரமாக, செம்மோ வைரல். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோவை. அதுக்கப்புறம் தான் ஆக்ஷனுக்குள்ளேயே இறங்கியிருக்காங்க. ஆள் இப்போ அப்கோல்டு எஸ்கேப் ஆகிட்டான், ஆன் தி ரன்னா. இப்போ அந்த அம்மா அது உண்மையிலேயே என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் நினச்சி பாருங்களே, பார்ட்னருன்னு நம்பி பழகினவங்க இப்போ அவனே இந்த அப்போடு. ஆனால் அந்த அம்மா ஏதோ ஒரு பிரச்சனையாகவே இருக்கட்டுமே நம்பி தானே வந்திருக்காங்க. ஒன்றும் அது பணத்துக்கு பணம்னு வரும்போது பார்ட்னர் என்ன பூட்னர் என்ன போடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் பணம்னு வந்துட்டால் யாரையுமே நம்பக்கூடாது.